20/8/2020 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயின் பிடியிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒருபொழுதும் வரக்கூடாது. கேள்வி: புண்ணியாத்மா ஆவதற்காக தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு முக்கிய அறிவுரை அளிக்கிறார்? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, புண்ணியாத்மா ஆக வேண்டுமென்றால் சீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். ஆத்மா உன்னுடைய ஆகி ஆத்மாபிமானி இருப்பதற்கான முழுமையான புருஷார்த்தம் முயற்சி செய்து காமம் என்ற மகா எதிரின் மீது வெற்றி அடையுங்கள். புண்ணிய ஆத்மா ஆகி இந்த துக்கதாமத்தை கடந்து சுகதாமம் செல்வதற்கான நேரம் இதுவே ஆகும். ஓம் சாந்தி. தந்தை தான் தினமும் குழந்தையிடம் கேட்கிறார். சுவபாவிற்கே குழந்தை குட்டிகளுடையவர் என்று கூற மாட்டார்கள். ஆத்மா குழு அனாதியாக இருக்கவே இருக்கிறார்கள். தந்தையும் இருக்கிறார். தந்தை, பாபா மற்றும் மூத்த சகோதரர் தாதா இருவரும் இச்சமயத்தில் இருக்கும்பொழுதுதான் குழந்தைகளுக்கு பராமரிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. எத்தனை குழந்தைகளை பராமரிக்க வேண்டியுள்ளது? ஒவ்வொருவருடைய கணக்கும் வைக்க வேண்டியுள்ளது. எப்படி லவ்லிக்கு தந்தை கூட கவலை இருக்கிறது அல்லவா? நம்முடைய குழந்தையை கூட இந்த பிராமண குலத்தில் வந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார். நம்முடைய குழந்தை கூட தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்லட்டுமே. எங்கேயாவது இந்த பழைய மாயின் வாய்க்காலில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தைக்கு குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கிறது. எத்தனை சென்டர்கள் உள்ளன? எந்த குழந்தையை எந்த சென்டருக்கு அனுப்பினால் பாதுகாப்பாக இருக்க முடியும்? தற்காலத்தில் பாதுகாப்பது இருப்பது கூட கடினமாக உள்ளது. உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. சொர்க்கத்திலோ ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உள்ளது. இங்கு ஒருவருக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கேயாவது விகாரங்கள் என்ற மாயின் பிடியில் சிக்கிவிடுகிறார்கள். இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாதுகாப்பு உள்ளது. சத்தியமானவரின் தொடர்பு கூட இங்கு உள்ளது. இங்கேதான் துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஏனெனில் துக்கதாமம் என்பது என்ன, சுகதாமம் என்பது என்ன என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. உண்மையில் இப்பொழுது இருப்பது துக்கதாமமாகும். நாம் நிறைய பாவங்கள் செய்துள்ளோம். மேலும் அங்கு புண்ணிய ஆத்மாக்கள் தான் இருப்பார்கள். நாம் இப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் 84 பிறவிகளின் சரித்திரம் பூக்கோளத்தை அறிந்து கொண்டு விட்டுள்ளீர்கள். உலகத்தில் யாருமே 84 பிறவிகளின் சரித்திரம் பூக்கோளத்தை அறியாமல் உள்ளார்கள். இப்பொழுது தந்தை வந்து முழு வாழ்க்கையை சரித்திரம் புரிய வைத்துள்ளார். இப்பொழுது நாம் நினைவு யாத்திரை மூலமாக முழுமையாக புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதில்தான் நிறைய பேர் கவனக்குறைவாக இருப்பதால் ஏமாந்து போகிறார்கள். இச்சமயத்தில் கவனக்குறைவாக இருப்பது நன்றாக இல்லை என்று தந்தை கூறுகிறார். சீமத்படி நடக்க வேண்டும். அதில் கூட முக்கியமான விஷயம் கூறுகிறார். ஒன்று நினைவு யாத்திரையில் இருங்கள், இன்னொன்று காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடைய வேண்டும். தந்தையை எல்லோரும் அழைக்கிறார்கள். ஏனெனில் அவரிடமிருந்து சாந்தி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. அப்பாவிடமிருந்து சாந்தி சுகம் ஆஸ்தி கிடைக்கிறது. இதற்கு முன்பு தேக அபிமானியாக தேக உணர்வுடையாக இருந்தீர்கள். அப்பொழுது எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது குழந்தைகளை ஆத்மாபிமானி ஆக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு தான் முதலில் ஒன்று எல்லைக்குட்பட்ட மற்றும் இரண்டாவது எல்லையில்லாத தந்தையின் அறிமுகம் அளிக்க வேண்டும். புதியவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லைக்கு அட்பட்ட தந்தை இவர்கள் அறிமுகம் அளிக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து நரகத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. குழந்தை வாலிபனாக ஆகிவிடும் பொழுது சொர்க்கத்திற்கு அதிகாரி உரிமை உள்ளாகிறார். அறிவு வந்த பிறகு மெல்ல மெல்ல மாயைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவை எல்லாமே இராவண ராஜ்யத்தின் விகார உலகம் பழக்க வழக்கங்கள். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா சொல்கிறாரு, குழந்தையாக இருக்கும்போது நல்லா இருக்காங்க. இறைவனிடமிருந்து கிடைக்கிறது சொர்க்கத்தினுடைய அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட தந்தையின் தேவஜக் நரகத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. குழந்தை வாலிபனாக ஆகிவிடும் பொழுது சொத்திற்கு அதிகாரியாகி உள்ளார். அறிவு வந்த பிறகு மெல்ல மெல்ல இந்த குழந்தை பருவம் உலகத்தரமாக குழந்தையாக இருக்கிறாங்க இல்லையா, வாலிபனாகும்போது சொத்திற்கு அதிகாரி ஆகி விடுகிறார். பிறகு அறிவு வந்த பிறகு
மெல்ல மெல்ல மாயைக்கு விகாரத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவை எல்லாமே ராவண உலகத்தின் பழக்க வழக்கங்கள். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுதே குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பழைய உலகத்தின் விநாசமாகி கொண்டிருக்கிறது. ஒரு கீதையில்தான் விநாசத்தன் வர்ணனை உள்ளது. ஒரு கீதையில் மட்டும்தான் விநாசத்தன் வர்ணனை உள்ளது. வேற எந்த சாஸ்திரத்திலும் மகாபாரத போரின் வர்ணனை இல்லை. கீதையினுடையதே இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். கீதையின் யுகம் என்றால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை. விநாசத்தின் உலகத்தினுடைய விநாசம் கீதையில் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுலேயும் இல்லை, வேறு எந்த சுவாசத்திலும் இல்லை. அதனை கீதன் யுகம் என்பது என்ன? ஆதி அநாதன சேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை. கீதை இருப்பதே தேவி தர்மா கீதை இருப்பதே தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரமாக. எனவே இது கீதையின் யுகமாகும். இப்போது கீதையின் யுகம் இப்பொழுது புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கும் மாற வேண்டியுள்ளது. மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும். புது உலகத்தில் அவசியம் தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் வேண்டுமல்லவா? இந்த விஷயங்கள் உலகம் அறியாமல் உள்ளது. அவர்கள் கற்பத்தின் ஆயுளுக்கு நிறைய காலத்தை நிறைய வருடங்கள் கொடுத்து விட்டுள்ளார்கள். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். கிருஷ்ணரை ஒருபொழுதும் தந்தை, ஆசிரியர் அல்லது குரு என்று கூற முடியாது. கிருஷ்ணர் ஆசிரியராக இருந்திருந்தால் எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்? அவரை ஞானக்கடல் என்று கூற முடியாது. கிருஷ்ணர் ஆசிரியராக இருந்தால் அவருக்கு ஆசிரியர் யார்? அவரை ஞானக்கடல் என்று கூற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மிகப்பெரியவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். சேவை விருத்தி எப்படி விரிவுபடுத்தலாம் என்பதை தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். வேகமான பாதையின் சேவை எவ்வாறு ஆகலாம்? பிரம்மா குமாரிகளுக்காக இப்பொழுது இவ்வளவு குழப்பம் செய்கிறார்கள். இவர்களோ உண்மையானவர் என்று பின்னால் புரிந்து கொள்வார்கள். மற்றபடி உலகம் இருப்பதே பொய்யாக. எனவே உண்மையின் படகை அசைவித்து கொண்டே இருப்பார்கள். புயல்களோ வருகின்றன அல்லவா? நீங்கள் கடந்து செல்லும் படகு ஆவீர்கள். நாம் இந்த மாயாவி உலகத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாவற்றையும் விட முதல் நம்பரில் வரும் புயல் தேக அபிமானத்தினுடையதாகும். அது எல்லாவற்றையும் விட தீயதாகும். அதுதான் அனைவரையும் தூய்மையற்றதாக ஆக்கியுள்ளது. அதனால்தான் காம மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகிறார். இதுவே மிகவும் பலத்த புயலை போலாகும். ஒரு சிலர் தான் இதன் மீது வெற்றி அடைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். காமந்தான் மிகப்பெரிய புயல். ஒரு சிலர் தான் வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இல்லற வாழ்க்கையில் சென்றுள்ளார்கள். பிறகு தன்னை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்கிறார்கள். குமார் குமாரிகளுக்கும் மிகவும் சுலபமாகும். எனவே பெயர் குமாராக கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு இது சுலபம். எனவே பெயர் கூட கன்னிகளுடையவர் என்று பாடப்பட்டுள்ளது. கன்னிகைகள் உடையவர் என்று பாடப்பட்டுள்ளது. இத்தனை கன்னிகைகள் அவசியம். சிவபாமையினுடையவராக இருப்பார்கள். தேகதாரி கிருஷ்ணருக்கோ இத்தனை கன்னிகள் இருக்க முடியாது. சிவபாபாவுக்கு தான் நிறைய கன்னிகள் இருக்க முடியும், கிருஷ்ணருக்கு இருக்க முடியாது. இந்த காமத்தை திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய குமார் குமாரிகளுக்கு இது வெல்வது மிகவும் ஈஸிங்கிறார் பாபா. சிவபாபாவுக்கு தான் நிறைய கன்னிகைகள் இருப்பார்கள். அதனால தான் அவருக்கு வந்து கன்னிகைகளை உடையவர் என்று பாடப்படுகிறது. தேகதாரி கிருஷ்ணருக்கோ இத்தனை கன்னிகைகள் இருக்க முடியாது. இப்பொழுதே நீங்கள் இந்த படிப்பின் மூலம் பட்டத்து ராணியாகி கொண்டிருக்கிறீர்கள். இதில் தூய்மை கூட முக்கியமாக இருக்க வேண்டும். நினைவின் சாற்று சரியாக உள்ளதா என்று நம்மை நாமே பார்க்க வேண்டும். பாபாவிடம் ஒரு சிலருடையது 5 மணியின் ஒரு சிலருடையது 2-3 மணி சாற்று கூட வருகிறது. ஒரு சிலரோ எழுதுவதே இல்லை. மிகவும் குறைவாக நினைவு செய்கிறார்கள். எல்லாருடைய நினைவும் ஒரே சீரானதாக இருக்க முடியாது. இனியும் ஏராளமான குழந்தைகள் முன்னேற்றம் அடைவார்கள். நாம் எந்த அளவிற்கு பதவி அடைய முடியும் என்று ஒவ்வொருவரும் தங்களது சாற்றை பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு குஷி இருக்கிறது? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடையவராக ஆகி உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடையவராக இருக்கும் பொழுது நமக்கு ஏன் எப்பொழுதும் குஷி இருக்கக்கூடாது? அப்பாவுடையவராகிட்டோம், சிவ தந்தையுடையவராகிட்டும் போது குஷி நிறைய இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறாரு. நம்மளை அரசியாக்குறாரு. நாடகப்படி நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள். பக்தர்களுக்கு பலன் அளிப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். ராவண ராஜ்யத்துள்ள விக்ரமங்கள் ஆகி கொண்டுதான் இருக்கும்.
நீங்கள் சதவு பிரதான உலகத்திற்கு செல்வதற்கான புருஷார்த்த முயற்சி செய்கிறீர்கள். யார் முழுமையாக புருஷார்த்தம் செய்வதில்லையோ அவர்கள் சதோவில் வருவார்கள். நல்லா பண்ணலன்னா திரேதாபத்துக்கு வந்துடுவாங்க. எல்லாருமே இவ்வளவு ஞானம் எடுப்பார்களா என்ன? பாபாவின் செய்தியை சதீஷ் அவசியம் கேட்பார்கள். பிறகு எங்கே இருந்தாலும் சரி, எனவே ஒவ்வொரு மூலைக்கு செல்ல வேண்டும். வெளிநாடுகளில் கூட மிஷன் சேவை செய்யும் குழு செல்ல வேண்டும். எப்படி பௌத்தியர்களின் கிறிஸ்தவர்களின் மிஷன் இங்கு உள்ளது அல்லவா, அதே போல் நீங்களும் அங்கே போய் சேவை செய்ய வேண்டும். மற்ற தர்மத்தினரை தங்களுடைய தர்மத்தில் கொண்டு வருவதற்கான மிஷன் இருக்கிறது. நாங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இப்பொழுது இந்து தர்மத்தினராக ஆகிவிட்டுள்ளீர்கள். உங்களிடம் இருந்தாலும் இந்து தர்மத்தினர் தான் வருவார்கள். சிவனுடைய தேவதைகளினுடைய பூஜாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். எப்படி பாபா ராஜாக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறினார். அவர்கள் பெரும்பாலும் தேவதைகளின் பூஜாரிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய வீடுகளில் கோவில்கள் இருக்கும். பாபா சொல்கிறாரு, உங்கள் தர்மத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஆதிசநாதன தேவி தர்மத்தில் வர்றவங்க எல்லாமே இந்து தர்மத்தில் இருப்பாங்க. சில மிஷன் உள்ளது, மற்ற தர்மத்திலேருந்து தன்னுடைய தர்மத்தை மாற்றுறாங்க. ஆனால் நீங்கள் இந்து தர்மத்தில் உள்ளவங்க தான், தேவி தேவதா தர்மத்தில் உள்ளவங்க, அவங்கள நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு பாபா. அதுக்கு நீங்கள் சேவை செய்யணும். என்னுடைய குழந்தைகள் நிறைய பூஜாரிகளாக இருக்கிறார்கள். அரசர்களோட என்னுடைய பக்தர்கள் தான் பூஜாரியாக இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அவங்களாம் கோயில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாரு பாபா. அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நாங்கள் தந்தையுடன் கூட தூரதேசத்தில் வந்துள்ளோம் என்று நீங்கள் உணர்ந்திருங்கள். தந்தை வந்திருப்பதை புதிய உலகத்தின் சாபனை செய்ய நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் சாபனை செய்கிறார்களோ அவர்கள் பாலனையும் செய்வார்கள். யார் வந்து சாபனை பாலனையும் செய்வார்கள்? நாம் தெய்வீக ராஜ்யத்தை சாபனை செய்வதற்காக, முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குவதற்காக சோபாவுடன் வந்துள்ளோம் என்ற போதை உங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும்பொழுது ஆச்சரியம் ஏற்படுகிறது. இந்த தேசத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்பொழுது ஆச்சரியம் ஏற்படுகிறது. பூஜை எப்படி செய்கிறார்கள்? நவராத்திரியில் தேவிகளுக்கு பூஜை ஆகிறது அல்லவா? இரவு உள்ளது என்றால் பகல் கூட இருக்கிறது. என்ன ஒரு குதூகலத்தை பார்த்தேன் என்று உங்களுடைய ஒரு பாடல் குடல் உள்ளது அல்லவா? மண்ணில் பொய்மை செய்து அலங்கரித்து அதற்கு பூஜை செய்கிறார்கள். பிறகு அதன் மீது எவ்வளவு மனம் ஈடுபட்டு விடுகிறது என்றால் அதை முருகடிக்கு செல்லும் பொழுது அழ முற்படுகிறார்கள். மனிதர்கள் இறக்கும் பொழுது பாடையையும் எடுத்து செல்கிறார்கள். கரிகரி என்று சொல்லுங்கள், கரிகரி என்று சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே முழுகடித்து விடுகிறார்கள். போகிறவர்களும் நிறைய பேர் ஆவார்கள் அல்லவா? நதியும் எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த யமுனை கரையோரம் இருந்தது. அங்கு நடனம், விளையாட்டுகள், இலைகள் ஆகியவை நிகழ்த்துவார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அங்கு பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கும். நீங்கள் தான் போய் அமைக்க வேண்டியிருக்கும். யாராவது பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறும் பொழுது, நாங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு இது செய்வோம், வீடு கட்டுவோம் என்பது அவர்கள் புத்தியில் ஓடும். குழந்தைகளாக நீங்கள் கூட சிந்தனை செய்ய வேண்டும். நாம் தேவதை ஆகிறோம். நாம் இப்பொழுது நமது வீட்டிற்கு செல்கிறோம். அங்கு தான் பிறகில் எடுத்திருந்தோம். ஆத்மாக்களாக நம்முடைய வீடு மூலவதனமாகும். எவ்வளவு குஷியாகிறது! மனிதர்கள் இவ்வளவு பக்தி செய்வதையும் முக்திக்காக. ஆனால் நாடகத்தின் பாகம் எப்படி இருக்கிறது என்றால், யாருக்குமே திரும்பிச் செல்வதற்கான வாய்ப்பே கிடைப்பது இல்லை. அவர்கள் அரைக்கல்பம் அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்முடைய 84 பிறகுகள் இப்பொழுது முடிவடைகிறது. இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். அதற்கு பிறகு ராஜதானியில் வருவோம். அவ்வளவே. வீடு மற்றும் ராஜதானி நினைவில் உள்ளது. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு தங்கள் தொழிற்சாலை ஆகியவை நினைவில் இருக்கிறது. எப்படி பாருங்கள், பிரல்லா இருக்கிறார். அவருக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் ஆகியவை உள்ளன. நாள் முழுவதும் அவருக்கு சிந்தனை இருக்கட்டும். அவரிடம் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறினால் அவருக்கு எவ்வளவு சிக்கல் ஏற்படும்! அடிக்கடி தொழில் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் விட தாய்மார்களுக்கு சுலபம். அவர்களை விட கன்னிகைகளுக்கு இன்னும் சுலபம். அதாவது ஆண்களை விட தாய்மார்கள் பாபாவை நினைக்கலாம். தாய்மாரோட கல்யாண வாதமாக இருக்காங்க இல்லையா, குமாரிகளுக்கு சுலபம் அப்படிங்கிறாரு. உயிருடன் இருந்து கொண்டே இறக்க வேண்டும்.
முழு உலகத்தையும் மறந்துவிட வேண்டும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சோபாமியுடைய ஆகிறீர்கள். இதற்கு உயிருடன் இருந்து இறப்பது என்று கூறப்படுகிறது. தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தேகத்தை தேகத்தின் சம்பந்தம் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சோபாபாவோடு ஆகிவிட வேண்டும். சோபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் பாவங்களின் சுலை பாவங்களினுடைய சுமை தலைமீது நிறைய உள்ளது. நாம் உயிருடன் இருந்து சிவபாபாவினுடையராக ஆகிவிட வேண்டும் என்ற மனமும் எல்லாருக்கும் இருக்கிறது. சரீர உணர்வு இல்லாதிருக்க வேண்டும். நாம் அசிரீரியாக வந்திருந்தோம், பிறகு அசிரீரியாகி போக வேண்டும். தந்தையினுடையராகி உள்ளோம் என்றால் தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. இதுபோல் சீக்கிரம் ஆகிவிட்டால் பின் யுத்தம் சீக்கிரம் ஏற்பட்டுவிடும். நம்ம தந்தை நிரந்தரமாக தந்தையினுடைய நினைவிலே இருந்துட்டோம்னா யுத்தமும் சீக்கிரம் ஏற்பட்டுவிடும். பாபா எவ்வளவு பெரிய வைக்கிறார். நாமும் சிவபாபனுடையராக ஆவோம் அல்லவா? நாம் அங்கு இருப்பவர்கள் ஆவோம். இங்கு எவ்வளவு துக்கம் இருக்கிறது. இப்போது இது கடைசி பிறவியாகும். நீங்கள் சதவு பிரதானமாக இருக்கும் பொழுது வேறு யாருமே இருக்கவில்லை என்று தந்தை கூறியுள்ளார். நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தீர்கள். இப்பொழுது சூழி போல பைசா இருக்கிறது. ஆனால் இதுவோ ஒன்றும் இல்லை, சூழிகளாகும். இவை எல்லாமே அற்ப காலத்தின் சுகத்திற்காக உள்ளது. கடந்த காலத்தில் தான் புண்ணியம் செய்தீர்கள். கடந்த காலத்தில் தான புண்ணியம் செய்திருந்தீர்கள் என்றால் பைசா கூட நிறைய கிடைக்கிறது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பிறகு தானம் செய்தீர்கள், ஆனால் இது ஒரு பிறவின் விஷயமாகும். இங்கோ பல பிறவிகளுக்கு செல்வந்தராகிறீர்கள். எவ்வளவு ஆசைகளோ அவ்வளவு பெரிய துக்கம் அடைய வேண்டும். யாரிடம் நிறையும் செல்வம் இருக்கிறதோ அவர்கள் பின்னர் அதில் மிகவும் சிக்கியிருக்கிறார்கள். ஒருபொழுதும் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. சாதாரண ஏழைகள் தான் சமர்ப்பணமாகிறார்கள். அப்பாட்ட வந்து ஏழைகள் தான் சமர்ப்பணமாகிறார்கள். செல்வந்தர்கள் ஒருபொழுதும் ஆக மாட்டார்கள். அவர்கள் சம்பாதிப்பதை புத்திரர்கள் பேரன்களுக்காக தங்கள் குலம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சுயம் அவர்கள் அந்த வீட்டில் வரப்போகிறவர்கள் இல்லை. அவங்க இறந்துட்டாங்க கூட இப்போ அந்த வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. நல்ல கர்மம் செய்திருந்த புத்திரர்கள் பேரன்கள் வருவார்கள் அந்த வீட்டிற்கு. எப்படி நிறைய தானம் யார் செய்கிறார்களோ அவர்கள் ராஜா ஆகிறார்கள். ஆனால் எவர் ஹெல்த்தி என்றும் ஆரோக்கியமானவர்களாகவும் ஒன்றும் இல்லை. தானம் செய்கிறவர்கள் வந்து நிறைய தானம் செய்கிறவர்கள் ராஜாவாகிறார்கள். ஆனால் எவர் ஹெல்த்தி என்றும் ஆரோக்கியமானவர்களோ ஒன்றும் இல்லை. ஆட்சி புரிந்தவர்கள் என்றால் என்ன? ஆட்சி புரிந்தார்கள் என்றால் என்ன ஆகியது? அழியாது சுகம் ஒன்று இல்லையே. கலிவத்து ராஜாக்கள் அதாவது ராஜாக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சுகம் இருக்காது. தானம் புண்ணியம் பண்ணனால ராஜாவாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா என்று நிரந்தரமாக சொல்ல முடியாது. சுகமும் கிடைக்காது. இங்கே ஒவ்வொரு அடியிலும் அநேக விதமான துக்கங்கள் ஏற்படுகிறது. இங்கே இந்த எல்லா துக்கமும் விலகி போய்விடுகிறது. அங்கே துக்கமே இருக்காது. சொர்க்கத்தில் சுகம் மட்டுமே இருக்கும். எங்களது துக்கத்தை நீக்கி என்று தந்தை அழைக்கிறார்கள். எல்லா துக்கங்களும் நீங்கி போகிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையின் நினைவு மட்டும் செய்து கொண்டே இருங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமிருந்தும் ஆசை கிடைக்க முடியாது. தந்தை முழு உலகத்தின் துக்கத்தை நீக்கிவிடுகிறார். இச்சமயத்தில் மிருகங்கள் ஆகியவை கூட எவ்வளவு துக்கமற்று இருக்கின்றன. இது இருப்பதே துக்கதாமமாக துக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. தமோபிரதானமாகி கொண்டே போகிறார்கள். இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளோம். அவர்கள் எல்லாருமே கலியுகத்தில் இருக்கிறார்கள். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கி கொண்டிருக்கிறார். இது நினைவில் இருந்தால் கூட குஷி இருக்கும். பகவான் கற்பிக்கிறார், உலகின் அதிபதியாக்கிறார். யார் நமக்கு? பகவான் கற்பிக்கிறார், உலகின் அதிபதியாக்கிறார்.
எதையாவது நினைவு செய்யுங்கள். அவருடைய குழந்தைகள் படிப்பின் மூலம் பகவான் பகவதி ஆக வேண்டும் அல்லவா? பகவானோ சுகமளிப்பவர் ஆவார். பிறகு துக்கம் எப்படி கிடைக்கிறது? அதுவும் தந்தை வந்து புரிய வைக்கிறார். பகவானுடைய குழந்தைகள் பின் துக்கத்தில் ஏன் இருக்கிறார்கள்? பகவான் துக்ககர்த்தா, சுககர்த்தா, நீக்கி சுகமளிப்பவர் அவர். எனவே அவசியம் துக்கத்தின் பொழுது வருகிறார். அதனால் தான் பாடுகிறார்கள், தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் புருஷோத்தம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதில் சந்தேகம் ஏற்பட முடியுமா என்ன? நாம் பிகே ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், பொய் பேசுவோமா என்ன? யாருக்காவது இந்த சந்தேகம் வந்தது என்றால் இதுவோ படிப்பாக என்பதை புரிய வைக்க வேண்டும். விநாசம் எதிரிலே உள்ளது. நாம் சங்கம யுகத்தினர், பிராமணர் குடிமையை உயர்ந்தவர்கள். பிராமண குடிமையை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா உயர்ந்தவர் என்று அர்த்தம். ஆகவே பிரஜபதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவசியம் பிராமணர்கள் கூட இருக்க வேண்டும். உங்களுக்கு கூட புரிய வைத்துள்ளார். பிரஜபதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவசியம் பிராமணர்கள் கூட இருக்க வேண்டும். உங்களுக்கு கூட புரிய வைத்துள்ளார். அதனால் தான் நிச்சயம் செய்துள்ளீர்கள். மற்றபடி முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரையாகும். இதில் தான் தடைகள் ஏற்படுகின்றன. உங்களை சாற்றை பார்த்து கொண்டே இருங்கள். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோம், எந்த அளவிற்கு குஷியின் பாதரசம் எரிகிறது. நமக்கு தோட்டத்திற்கு எஜமானர் நமக்கு தோட்டத்திற்கு எஜமானன் தூய்மை எழுந்தவர்களை தூய்மையாக்கும் சோபாவின் கை கிடைத்து உள்ளது. நாங்கள் சோபாவுடன் பிரமா மூலமாக கை கொடுக்குகிறோம் என்று உள்ளூர குஷி இருக்க வேண்டும். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், தங்களது வீடு மற்றும் ராஜதானியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய பிரயாணம் முடிந்துவிட்டது, நம்முடைய பயணம் முடிந்துவிட்டது. நாம் நமது வீடு செல்கிறோம், பிறகு ராஜதானியில் வருவோம் என்பது எப்பொழுதும் நினைவிருக்கட்டும். நாம் சிவபாபாவுடன் பிரம்மா மூலமாக கை குலுக்குகிறோம். அந்த தோட்டத்திற்கு எஜமான நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். நாம் இந்த படிப்பினால் சொர்க்கத்தின் பட்டத்து ராணி ஆகிறோம். அதே உள்ளூர குஷியில் இருக்க வேண்டும். வரதானம் கலப்படமற்ற மற்றும் தடையற்ற நிலையின் மூலம் முதல் பிறவின் பலனை பிராப்தி செய்யக்கூடிய சமீபமற்ற சமமானவர் ஆகுக. எந்த குழந்தைகள் இங்கே தந்தையின் குணம் மற்றும் சமஸ்காரங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றனாரோ, தந்தையின் துணை மற்றும் சமமான தன்மையின் அனுபவம் செய்கின்றனாரோ, அவர்கள்தான் அங்கே ராயல் குலத்தில் முதல் பிறவின் சம்பந்தத்தில் நெருக்கத்தில் வருவார்கள். முதல் பிறவில் வந்து ராயல் குலத்தில் சமத்து நெருக்கத்தில் வருவாங்க. யார் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை கலப்படமற்ற மற்றும் தடையற்ற நிலை இருக்கின்றனரோ அவர்கள்தான் முதலில் வருவார்கள். தடையற்றவர் என்றால் தடையே வருவதில்லை என்று அர்த்தமல்ல. ஆனால் தடைகளை அழிப்பவர் மற்றும் தடைகளின் மீது எப்போதும் வெற்றியாளராக இருப்பார். இந்த இரண்டு விஷயங்களும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சரியாக இருந்தது என்றால் முதல் பிறவியில் துணைவராக ஆவார்கள். ஸ்லோகன் அமதியில் சகவாசம். அமதியின் சக்தியின் மூலம் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றம் செய்யுங்கள். பாபா என்ன சொல்கிறார்? அமதியின் சக்தியின் மூலம் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.